என்ன சொல்லாதன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, சமாளிக்கிறது. சோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும், நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்ப அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சிருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ரைடிங் பண்ணுவாங்க. சோ இது வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ், இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளவு பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து உள்ளி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்தது பண்ணாம அதுக்காக மெனக்கெட்டு, அதுக்காக ரைட் பண்ணி, அதுக்கான ஒரு பஞ்சு, அதுக்கான ஒரு இப்ப கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதுல ரெலவெண்டா பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னொருமும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு கூத்துல ஒண்ணு இருக்கு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அது வந்து ரொம்ப நாளா வந்து மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும் பேசிட்டுலாம் இருக்கிறோம், வேற ஒண்ணுமே செட் ஆகாமல் சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு. நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணுவோம். யோகி யோகி சொல்லாதரா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, கார்த்திக் யோகி சொல்றான். ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒண்ணு பிளான் பண்ணிருக்கோம். சோ கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ லுக்கு இந்த படம் பெரிய ஹிட்டானா அது பெரிய போனஸ் எங்களுக்கு. சோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ், பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை, கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து வெரி ஃபீல் ஆகுது, வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் பார்த்து எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளவு கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போறனாலே நீ பயமா இருக்க பார்த்தோம், என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, திரும்பியும் எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு போன் பண்ண, சரி வெளியே எங்க போறது மச்சான், போன் பண்ணி அதாவது தெரியல மச்சான், நியூ இயர் பார்த்துங்கடா அப்படின்னா கிளம்பி வந்துரு, இப்ப பார்த்தா அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். போனா 8 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல, அப்புறம் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான், அதுக்கப்புறம் 4 மணில இருந்து விடிகால காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன். நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம ஆர்யா மட்டும்தான். சோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ். அதே மாதிரி அக்கறை சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேரு ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க, ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேத்துறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, ஆனா உண்மையிலே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது, உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன். ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த பினான்சியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்வாங்க. நான் போய் எந்த பினான்சியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்க ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் நீங்களும் ஆர்யா அவ்வளவு க்ளோஸா, உங்களை பார்த்தா அவரை கேட்கறாங்க, அவரை பார்த்தா அவங்கள கேட்கறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்ல, இந்த பினான்சியர்ஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கோம். சோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க, என்ன பார்க்கும் போது அவன் நல்லா இருக்கா படம் பண்ணான். அப்ப இனி வேலை தேவை இந்த பினான்சியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான், ஒரு தங்கம் முட்டைற வாக்கு ஒண்ணு நான் புடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாக்கை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா, சரி மச்சான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்ப நான் சொன்னேன் மச்சான், எப்ப மச்சான் நம்ம முட்டை போறோம், வாக்குல பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் அமைச்சாங்க, நானும் அவன் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்து இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன் மச்சான், அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையே எடுத்துக்கிட்டு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா, இப்ப நிறைய பேர் ஒரு கண்டென்ட் கார்டர் யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்பி வந்து அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கல. சோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சா, போதும் பினான்ஸ் வாங்கினது, நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம். ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சான் தான் பண்றாங்க.
அந்த அந்த படத்துக்கு எவ்வளவு செலவானாலும் இவ்வளவு பட்சத்துல கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், ஜாலியா போய் செம்ம கலாச்சாரம் நடின்னு சொன்னான். சோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன பட்சம், நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சாரம் ஒரு பண்ற அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ணதான் செட் ஆகணும். அப்ப நாங்க டைரக்டர் தெரியிட்டே இருந்தோம். அப்ப கார்த்திக் எங்கிட்ட பேசிட்டு இருந்தோம், இந்த படம் பண்ணும் போது ஃபுல்லா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், எங்க அழைய வச்சு ஒண்ணு யோசி ஒண்ணு பேசலாம் ஒண்ணு பண்ணலாம். நாங்க பேசி பேசி ஒரு ஐடியா ஒண்ணு செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம், அது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். பாசங்கிற பாசர் பூவ அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் எனக்கு இல்லை பொட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்டாட்சி பண்ணி ஒரு பண்ணிட்டு போயிட்டு அந்த படத்துல அவரை போட்டுக்கோங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாசங்கிற பாசர் அந்த காம்போ அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு செம்ம கலாச்சார படமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வ நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா, எப்ப நான் போன் பண்ணி எதை சொன்னாலும் மச்சா இந்த படம் ஹிட் ஆகும், இது பண்ணணும், ஹிஞ்சா அல்லா ஹிஞ்சா அல்லான்னுவான், அஞ்சு முறை தொழுதுவான், அல்லா அல்லான்னு அல்லா மேல இதுவா இருமா, நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவ சிவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான், நான் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும். நான் தோன்றி சினிமா கிடையாது, அது ஜீவி ஸோ அது எங்களுக்கு இயலும் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கிறோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் நான் உட்காந்துருக்கேன், நான் பக்கத்துல கூட உட்காந்து நான் இங்க இருந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான், தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ மச்சான்.